வணக்கம். புதிய செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரௌபதி முர்மு வேட்புமனு தாக்கல். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், கூட்டணி கட்சித் தலைவர்கள் முன்மொழிந்தனர். G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஜெர்மனி பயணம். பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் மேம்படுத்தப்பட்ட ஆயுஷ் நல்வாழ்வு மையம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இன்று சர்வதேச மருத்துவம் சார்ந்த பூச்சிகள் குறித்த ஆராய்ச்சி மையம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி இந்தியாவுக்கு 2வது பதக்கம் உறுதி. விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாட்டின் புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் ஆளுநர் திரௌபதி முர்மு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கியுள்ள நிலையில் அவர் நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரின் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் J.P. நட்டா, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திரௌபதி முர்முவின் வேட்புமனுவை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிஜேபி தேசிய தலைவர் J.P. நட்டா, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அஇஅதிமுக சார்பில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் O.பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் முன்மொழிந்தனர். G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஜெர்மனி புறப்பட்டுச் செல்கிறார். ஜெர்மனியின் ஸ்காலோஸ் எல்மோ நகரில் நடைபெறும் G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருமாறு ஜெர்மனி அதிபர் விடுத்த அழைப்பை ஏற்று பிரதமர் இதில் பங்கேற்கிறார். இந்த மாநாட்டில் இந்தியா தவிர அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, செனகல், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் அழைப்பு விடப்பட்டுள்ளது. அந்த நாடுகளின் தலைவர்களும் இந்த உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி G7 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனும் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். இந்த உச்சி மாநாட்டின் 2 அமர்வுகளில் பிரதமர் மோடி பங்கேற்பார். பருவநிலை மாற்றம், எரிசக்தி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்தும், உணவு பாதுகாப்பு, பாலின சமத்துவம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் பிரதமரின் உரையில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜெர்மனியில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடவும் திட்டமிட்டுள்ளார். முன்னதாக ஜெர்மனி செல்லும் வழியில் ஐக்கிய அரபு எமிரேட் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு முன்னாள் அதிபரும் அபுதாபி மன்னருமான ஷேக் கலீஃபா பின் சயீத் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்தார். சீனாவில் நடைபெறும் 14வது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் நிறைவு நாளன்று பிரதமர் நரேந்திர மோடி 2வது முறையாக காணொலி காட்சி வாயிலாக உரையாற்ற உள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைவர்கள் பங்கேற்கும் 2 நாள் உச்சிமாநாடு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2030ஆம் ஆண்டு நீடித்த வளர்ச்சியை அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது. கொரோனா காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய பல்வேறு சீர்திருத்தங்கள், பொருளாதார சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும், கொரோனாவுக்கு பிந்தைய மீட்பு நிலைக்காக அனைத்து நாடுகளும் உறுதியான பங்களிப்பை தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் மீண்டும் இம்மாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். மேலும் சர்வதேச மேம்பாட்டுக்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஹைதராபாத்தில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்க உள்ள பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இதையொட்டி ஹைதராபாத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல்துறை ஆணையர் C.V. ஆனந்த் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மூத்த காவல்துறை அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
பிரதமர் நரேந்திர மோடியின் ஹைதராபாத் வருகை, அவர் தங்குமிடம், பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் ஆகிய அனைத்து அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு மற்றும் இதர வசதிகள் மேற்கொள்வது குறித்து உரிய வழிகாட்டுதல்களை அதிகாரிகளுக்கு காவல்துறை ஆணையர் வழங்கினார். தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் மேம்படுத்தப்பட்ட ஆயுஷ் நல்வாழ்வு மையத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால், இணையமைச்சர் முஞ்சபரா மகேந்திரபாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மையத்தில் ஆயுர்வேதம், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இயற்கை வைத்தியம் ஆகிய சிகிச்சை முறைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த மையம் திறக்கப்பட்டதையொட்டி ஆவண நூல் வெளியிடப்பட்டது. இதுகுறித்து வாழ்த்துச் செய்தியில், கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தொலைதூர மருத்துவ வசதிகள் தொடங்கப்பட்டதும் இணைய வழி யோகா வகுப்புகளும் பயனாளிகளுக்கு பெரும் உதவியாக இருந்தது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இந்தியர்களுக்கும் உதவும் வகையில் இ பாஸ்போர்ட் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று 2022 பாஸ்போர்ட் சேவை தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் பாஸ்போர்ட் வழங்கும் பணி மிகச் சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார். கொரோனா பாதித்த 2.5 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 900,000 பாஸ்போர்ட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டதாகவும், கடந்த மாதத்தில் மட்டும் சாதனை அளவாக கூடுதலாக 4.5 லட்சம் பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் பாஸ்போர்ட்டை சுலபமாக பெறும் வகையில் பாஸ்போர்ட் விதிகள் தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். காவலர்கள் பாஸ்போர்ட் ஆவணங்களை சரிபார்க்கும் பணியை எளிமைப்படுத்தும் வகையில் தற்போது 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 8,275 காவல் நிலையங்களில் எம் பாஸ்போர்ட் போலீஸ் ஆப் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இ பாஸ்போர்ட் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் இந்தியர்களின் வெளிநாட்டு பயணம் சுலபமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாறும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மருத்துவம் மற்றும் உரத்துறை திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 3 நாள் பயணமாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா நேற்று சென்னை வந்தார். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி சென்றடைந்த அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று கோரிமேடு பகுதியில் சர்வதேச மருத்துவம் சார்ந்த பூச்சிகள் குறித்த ஆராய்ச்சி மையத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்த விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். புதுச்சேரியில் உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில் நகரில் இன்று காலை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டார். அவருடன் ஏராளமான வெளிநாட்டினரும் யோகாசனம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அமைச்சர் கலந்து கொள்கிறார். முன்னதாக நேற்று தில்லியில் நடைபெற்ற பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியா உற்பத்தி குறித்த 2 நாள் கருத்தரங்கில் அமைச்சர் பங்கேற்று பேசினார். அப்போது பசுமை எரிசக்தி என்ற இலக்கை அரசு மட்டுமே சாதித்துவிட முடியாது என்றும், தொழில்துறை, கல்வியாளர்கள், அரசு ஆகியவற்றின் கூட்டு முயற்சி மூலமே இது சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மேம்பாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி அவசியம் என்றும் அமைச்சர் கூறினார். நமது நாட்டின் முக்கிய தேவையாக எரிசக்தி உள்ளது என்றும், அதில் பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மத்திய தொழில், வர்த்தகம், பொது விநியோகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று கோவை வருகிறார். விமானம் மூலம் இன்று பிற்பகல் கோயம்புத்தூர் வரும் அமைச்சர் தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி மைய சிறப்பு மையத்திற்கு சென்று உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகிறார். இதைத் தொடர்ந்து மாவட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் வர்த்தக கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தென்னிந்திய நூற்பாலைகள் சங்க அலுவலகத்தில் தொழில் நிறுவன உரிமையாளர்களுடன் கலந்துரையாடுகிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. சென்னை தரமணையில் உள்ள தொழில்நுட்ப பூங்காவில் 245 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு மேம்பட்ட உற்பத்தி முறைக்கான திறன்மிகு மையம் மற்றும் 2 சிப்காட் தொழில் புத்தாக்க மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். சென்னை தொழில்நுட்ப பூங்காவில் நடைபெற்ற மேம்பாட்டு உற்பத்திக்கான மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் அங்கு 212 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள திறன்மிகு மையத்தையும் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஓசூரில் 33 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள தொழில் புத்தாக்க மையங்களையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து திருப்பூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் 76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள சிறிய தொழில்நுட்ப பூங்காக்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்து பதக்கம் பெற்ற மாணவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார். 2022 இளநிலை மருத்துவ படிப்பில் பதக்கங்கள் பாராட்டு சான்றிதழ்களை பெற்ற 28 மாணவ மாணவிகள் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபி கூட்டணி கட்சிகள் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள திரௌபதி முர்முவை மத்திய தகவல் தொழில்நுட்பம் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்தார். சிறந்த ஆளுநராக பணி செய்து தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்தார். இதுபற்றி அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையில் ஆட்கள் சேர்ப்பதற்கான பதிவு நேற்று தொடங்கியது. அக்னி வீரர் வாயு பணிக்கு விண்ணப்பிப்பதற்கான பதிவு நடைமுறை தொடங்கியிருப்பதாக விமானப்படை டுவிட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பணியில் சேர விருப்பமுள்ளவர்கள் அக்னிபத் வாயு .cdac.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். 17 வயது முதல் 21 வயது வரையிலான இளைஞர்களை தற்காலிகமாக 4 ஆண்டு காலத்திற்கு பணியாளும் திட்டத்தை மத்திய அரசு செய்தது. நாடு முழுவதும் 250 மையங்களில் ஜூலை 24 முதல் 31 வரை ஆன்லைனில் விமானப்படை பணிக்கு தேர்வு நடத்தப்பட்டு வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இந்த ஆண்டு இறுதிக்குள் ஆள் சேர்ப்பு பணி நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் வெள்ள நிலைமை ஓரளவு மேம்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 4 குழந்தைகள் உட்பட மேலும் 10 பேர் உயிரிழந்தனர். இவர்களையும் சேர்த்து கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 117 அதிகரித்துள்ளது. தெற்கு அசாமின் பராக் பள்ளத்தாக்கு பகுதியில் தொடர்ந்து வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாகவும் சில்சார் மாவட்டம் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஏராளமானோர் வீடுகளை இழந்து முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரண உதவி பணிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து 2,500,000 மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவுப் பொருட்களை ஹெலிகாப்டர் மூலம் விமானப்படையினர் வழங்கி வருகின்றனர். பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கிற்குட்பட்ட மாவட்டங்களில் நிலைமை சீரடைந்துள்ள நிலையில் பராக் பள்ளத்தாக்கில் சூழ்நிலை அபாயகரமான நிலையில் உள்ளது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திலிருந்து 2 கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. 67 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் இலங்கை அரசிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டன. ஏற்கனவே கடந்த மே மாதம் சென்னை துறைமுகத்திலிருந்து சுமார் 33 கோடி ரூபாய் மதிப்பிலான அரிசி பால் பவுடர் மருந்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு அனுப்பி வைக்கப்பட்டது. 2 கட்டமாக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து சரக்கு கப்பலில் 67 கோடி ரூபாய் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் கடந்த புதன்கிழமை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இவை இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே அந்நாட்டு அமைச்சர்கள் ரம்புக் வெல்லா நலின் பெர்னாண்டோ ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்வது விரைவு செய்திகள். இளைய தலைமுறையினருக்கு கல்வி மிகவும் அவசியம் என்றும் அனைவரும் புத்தக வாசிப்பை பழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் மாநில வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அமைச்சர் வாசிப்பு பழக்கம் ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்தும் என்றும் குறிப்பாக இளைஞர்கள் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வரும் 4 வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. உளவுத்துறையின் புதிய தலைவராக மூத்த IPS அதிகாரி தபன் குமார் தேகா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இந்த பதவியை வகிக்கும் அரவிந்த் குமாரின் பணிக்காலம் இம்மாதம் 30 முடிவடைகிறது. இதைத் தொடர்ந்து உளவுத்துறையின் செயல்பாட்டு பிரிவை கவனித்து வந்த தபன்குமார் தேகாவுக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. ரா உளவு பிரிவின் தலைவரான சாமன் கோயிலுக்கு மேலும் 1 ஆண்டு பணி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது.
சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 366 இடங்களில் பொது கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக சென்னை மேயர் ஆர் பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சென்னையில் பொது கழிப்பிடங்களை மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் சுகாதாரத்துடன் பராமரிக்கும் வகையிலும் மறுசீரமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சென்னையில் 366 இடங்களில் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கும் கழிப்பிடங்களை மறுசீரமைக்கவும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் புதிய கழிப்பிடங்களை அமைக்கவும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது என்று மேயர் பிரியா கூறியுள்ளார். கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து உத்தரவு வந்தவுடன் பள்ளிகளில் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நடைபெறும் 2 நாள் பயிற்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், குழந்தைகளின் கல்வி உரிமையை பாதுகாப்பது, இடைநிற்றலை தவிர்ப்பது உள்ளிட்டவற்றில் ஊராட்சி அமைப்புகளுக்கும் முக்கிய பொறுப்பு இருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் காலை 10 மணி அளவில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. மாணவர்கள் தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in, www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் மாணவர்களின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும். டாஸ்மாக் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதை மாநிலம் முழுவதும் அமல்படுத்தும் வகையில் திட்டம் வகுத்து வரும் ஜூலை 11ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி உள்ளிட்ட மலை மற்றும் காடு சார்ந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் காலி மது பாட்டில்களை தூக்கி வீசுவதால் ஏற்படும் பாதிப்பை குறைக்க டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் 10 ரூபாய் வழங்கப்படுவது நடைமுறையில் உள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, காலி மது பாட்டில்களை ஒப்படைப்பது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டார். நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 13,000 உள்ளது. அதே நேரம் தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.59% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஒரே நாளில் 13,313 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 10,972 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் கொரோனாவுக்கு 38 பேர் உயிரிழந்தனர். 83,990 பேர் கொரோனாவுக்கு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 1,359 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 621 பேர் குணமடைந்துள்ளனர். 5,174 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் 616 பேருக்கும், செங்கல்பட்டில் 266 பேருக்கும், கோவையில் 64 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 54,81,39,975 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொற்று காரணமாக இதுவரை 63,49,218 பேர் உயிரிழந்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து 52,31,03,531 பேர் குணமடைந்துள்ளனர். இந்தியாவில் இதுவரை 196,77,00,000 அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 196,77,33,217 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 13,71,107 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 3,61,10,152 தடுப்பூசிகளும், இரண்டாம் தவணையாக 2,20,43,359 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 4,31,10,311 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 11,26,75,026 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 17,34,253 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். பிரிட்டன் நாட்டின் 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சனின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்தது. வடக்கு இங்கிலாந்து வேக்ஃபீல்ட், தெற்கு இங்கிலாந்தின் டிவர்டன் மற்றும் ஹானிடன் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கடந்த வியாழக்கிழமை அன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது.
இந்த தொகுதிகளில் போரிஸ் ஜான்சனின் கட்சி முக்கிய எதிர்க்கட்சியான லிபரல் ஜனநாயக கட்சியிடமும் லேபர் கட்சியிடமும் தோல்வியை தழுவியது. இதற்கு பொறுப்பேற்று கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ஆலிவர் டவுட்டன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ரஷ்ய தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு போலந்தில் தஞ்சமடைந்துள்ள உக்ரைன் அகதிகளின் நலனுக்காக ஐரோப்பிய யூனியன் அமைப்புடன் தொடர்புடைய வங்கி 3,700 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க முன் வந்துள்ளது. போர் தாக்குதல் காரணமாக உக்ரைன் நாட்டிலிருந்து சுமார் 43 லட்சம் உக்ரைன் மக்கள் அண்டை நாடான போலந்தில் தங்கியுள்ளனர். இவர்களுக்கு இலவச இருப்பிடம், உணவு, மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உதவிகளை அளிப்பதற்கு வசதியாக போலந்து அரசுக்கு 45 கோடி யூரோ கடனாக வழங்குவதற்கு ஐரோப்பிய மேம்பாட்டு கவுன்சில் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்திற்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,150 அதிகரித்துள்ளது. கோஸ்ட் நகரிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவானது. இதன் காரணமாக பகித்தான் மாகாணம் உள்ளிட்ட 4 மாகாணங்களில் கடும் அதிர்வுகள் உணரப்பட்டன. அந்நாட்டில் இடுபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 2வது பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் 3வது கட்ட ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற காம்பவுண்ட் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா, ஜோதி சுரேகா அரையிறுதி சுற்றில் 156-151 என்ற புள்ளி கணக்கில் எஸ்டோனியாவின் ராபின் லிசல் இணையை வீழ்த்தினர். இதைத் தொடர்ந்து இன்று நடைபெறும் இறுதிச் சுற்று போட்டியில் இந்தியா பிரான்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் 2வது பதக்கத்தை தன் வசமாக்கும். முன்னதாக இந்தியாவின் தீபிகா குமாரி இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி முதல் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா வெளியிட்டுள்ள கால்பந்து அணிகளுக்கான புதிய தரைவரிசை பட்டியலில் இந்திய சீனியர் ஆடவர் அணி 2 இடங்கள் முன்னேறி 104வது இடத்தை பிடித்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கால்பந்து தொடரில் இந்திய அணி 3 வெற்றிகளை தக்க வைத்ததால் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல் இந்திய சீனியர் மகளிர் அணி 59வது இடத்திலிருந்து 3 இடங்கள் முன்னேறி 56வது இடத்தை பிடித்துள்ளது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேச மாநில அணி நேற்றைய ஆட்டத்திற்கு 368 ரன் எடுத்து வலுவான நிலையில் உள்ளது. மும்பை அணிக்கு எதிரான இறுதிப் போட்டி பெங்களூருவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய பிரதேச அணியின் தொடக்க ஆட்டக்காரர் யாஷ் துபே 133 ரன்னும் சுபம் சர்மா 116 ரன்னும் சேர்த்தனர். முன்னதாக மும்பை அணி 374 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 2 நாட்கள் ஆட்டம் எஞ்சியுள்ள நிலையில் மத்திய பிரதேச அணி இன்று தனது ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடும். தொடர்வது வானிலை செய்திகள். கீழடி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே ஜூலை 6ஆம் தேதி நாடு முழுவதும் பரவலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூலை 8ஆம் தேதி வாக்கில் தீவிரமடையும். ஆனால் இந்த ஆண்டு 2 நாட்களுக்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக குஜராத், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் திரௌபதி முர்மு வேட்புமனு தாக்கல்.
பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்மொழிந்தனர். G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஜெர்மனி பயணம். பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சு. குடியரசுத் தலைவர் மாளிகையில் மேம்படுத்தப்பட்ட ஆயுஷ் நல்வாழ்வு மையம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் சர்வதேச மருத்துவம் சார்ந்த பூச்சிகள் குறித்த ஆராய்ச்சி மையம் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி இந்தியாவுக்கு 2வது பதக்கம் உறுதி. புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி புதிய நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை news.dtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியை நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.